சக்கரவர்த்திக்காக நான் உயிரையே இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அவரும் நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தான், தன்னோட உயிரையே தியாகம் செய்யக்கூட தயாரா இருந்தார். ஆமாங்க, உங்களால் அவமானப்படுத்தப்பட்ட ஜம்பு பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட என் மானத்தையே வாங்கிட்டான். அதை பார்த்து ஆத்திரப்பட்ட சக்கரவர்த்தி அண்ணா அவனை தாக்கினாரு. அதனாலதான் சத்தா, அது வெளியே தெரிஞ்சா உங்க மானம் போயிடும் நினைச்சுதா அந்த பழிய தன் தலையில போட்டுக்கிட்டார். சக்கரவர்த்தி என்ன மன்னிச்சு, நீ செஞ்ச தியாக செயலுக்கு நான் தலை வணங்குறேன்டா. சட்டத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யற, நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான்டா. அண்ணா, நம்ம அப்பா எவ்வளவு பாவங்கள் செஞ்சார், இப்ப தான் பெத்த மகனையே கொள்ள அளவுக்கு துணிஞ்சிட்டாரு. பேர் சொல்லி கூப்பிடக்கூட எனக்கு தகுதி இல்லப்பா. அறியாதவங்க செய்த பாவம் ஆண்டவனுக்கு சிறுமையாச்சு, நான் அறிஞ்சே பாவத்தை செஞ்ச அந்த பாவம் எனக்கு சிறுமையாகட்டும். நான் வாழக்கூடாதுப்பா, நான் வாழவே கூடாதுப்பா. நீ வாழவே கூடாது, வாழ தகுதி இல்லை. சந்தே பாபா பிளாக் ஷீ, ஹேவ் யூ எனி வுட்? எஸ் சார், எஸ் சார். அடி பாவி, எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் திருந்தி வந்த ஒரு மனுஷனை இப்படி அநியாயமா குத்திட்டியே. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த சபதத்தை முடிச்சிட்டேன்.